வணக்கம். கேடிகி தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கிளிநொச்சியில் நடந்தது என்ன? மோட்டார் சைக்கிளில் திரும்பிச் சென்ற அமைச்சர் டாக்ளாஸ். எரிபொருள் விற்பனையில் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றம், விடுக்கப்பட்டுள்ள அவசர கோரிக்கை. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ரணிலின் திடீர் மாற்றம். சூரிய கிரகணத்தில் ஏற்பட போகும் அதிசயம், 71 வருடங்களுக்கு பின்னர் இலங்கையிற்கு கிடைக்கப்புள்ள வாய்ப்பு. புத்தாண்டு கால விடுமுறை, அரசு ஊழியர்களுக்கு விசேட அறிவிப்பு. தொடர்ந்து விரிவான செய்திகள். கிளிநொச்சி பொன்னாவளி சீமெந்து தொழிற்சாலையை திறக்க சென்ற அமைச்சர் டாக்ளஸ் தேவானந்தா மக்களின் கடும் எதிர்ப்பால் திரும்பி சென்ற சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் நேற்றைய தினம் பகல் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, கிளிநொச்சி பூனகரை பொன்னாவளி பகுதியில் சீமெந்து தொழிற்சாலைக்கான சுண்ணக்கற்கள் பெற்றுக் கொள்வதற்கு மக்கள் தொடர்ச்சியாக எதிர்ப்பு வெளியிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று அமைச்சர் குறித்த தொழிற்சாலையை ஆரம்பித்து வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் மக்கள் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். இதன்போது அமைதியின்மை ஏற்பட்ட நிலையில் அமைச்சர் டாக்ளஸ் தேவானந்தாவுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் வாய் தர்க்கம் ஏற்பட்ட நிலையில் போலீசார் அதனை கட்டுப்படுத்தியிருந்தனர். தொடர்ந்தும் போராட்டம் இடம்பெற்றதுடன் திறப்பு விழாவிற்கான ஏற்பாடுகளும் இடம்பெற்றது. ஆயினும் மக்களின் கடும் எதிர்ப்பினால் குறித்த நிகழ்வு ரத்து செய்யப்பட்டு அமைச்சர் டாக்ளஸ் தேவானந்தா திரும்பியுள்ளார். இதேவேளை தமது பிரதேசத்திற்கு 6 பேருந்துகளில் வந்த டாக்ளஸ் தேவானந்தாவின் ஆதரவாளர்கள் தம் மீது தாக்குதல் நடாத்தம் உட்பட்டதாக அப்பகுதி மக்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார்கள். எரிபொருள் விற்பனை 50% குறைந்துள்ளதாக எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹெல்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்களுக்கு வழங்கப்படும் 3% கமிஷனில் 18% VAT அறவிடப்படுவதாகவும், அதனை நிறுத்துமாறு அனைத்து பொறுப்பு வாய்ந்த தரப்பினிடமும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த கோரிக்கைக்கு உடன்பாடு ஏற்படாவிட்டால் செவ்வாய்க்கிழமை எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் ஒன்றிணைந்து முக்கிய தீர்மானம் ஒன்றினை எடுக்க ஆலோசித்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது குறித்து இறுதி தீர்மானம் எடுக்கவில்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகரும் முன்னாள் அமைச்சருமான பசல் ராஜபக்சவுடனான சந்திப்பின் போது இதனை ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் இல்லத்தில் நடந்த சந்திப்பின் போது முதலில் பொது தேர்தலை நடாத்துவது நாட்டுக்கு நன்மை பயக்கும் என பசல் ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார். எதிர்வரும் தேர்தல்கள் மற்றும் சமகால அரசியல் நிலைமை குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. இலங்கையின் அரசியல் அனுபவத்தின் பிரகாரம் தற்போது பொது தேர்தல் ஒன்று நாட்டுக்கு சாதகமானதாக அமையும். இல்லையில் பாதகமான சூழ்நிலை உருவாக்கலாம் என பசல் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் ஜீன் மாதம் ஜனாதிபதி தேர்தலை நடாத்துவதில் ரணில் விக்ரமசிங்கே தீவிரமாக உள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் களமிறங்க உள்ளதாக சில வாரங்களுக்கு முன்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. டெவில்ஸ் வால்மீன் அல்லது 12B போன்ஸ் புரூக்ஸ் என அழைக்கப்படும் வால் நட்சத்திரத்தை 71 ஆண்டுகளுக்கு பிறகு பார்க்கும் வாய்ப்பு இளைஞர்களுக்கு 8ஆம் தேதி கிடைக்கும் என்று வானியலாளர்கள் கூறுகின்றனர். 71 ஆண்டுகளுக்கு ஒரு முறை காணக்கூடிய 12B போன்ஸ் புரூக்ஸ் எனப்படும் இந்த வால் நட்சத்திரம் 1300களில் சீன வானியலாளர்களால் முதன்முதலில் கவனிக்கப்பட்டது. இருப்பினும் 19ஆம் நூற்றாண்டில் பிரெஞ்சு வானியலாளர் ஜீன் லூலிஸ் மற்றும் 1783 பிரிட்டிஷ் அமெரிக்க வானியலாளர் வில்லியம் ரோபர்ட் புரூக்ஸ் ஆகியோரால் இது உத்தியோகபூர்வ அங்கீகாரத்தை பெற்றது. அதன்படி வால் நட்சத்திரத்துக்கு போன்ஸ் புரூக்ஸ் என்று பெயரிடப்பட்டது. இது பொதுவாக டெபிள்ஸ் வால்மீன் என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் அது அவ்வப்போது பனி மற்றும் வாயு வடிப்புகள் வால்மீனுக்கு பிசாசு கொம்புகளின் தோற்றத்தை அளிக்கிறது. 18.6 மைல் அகலம் கொண்ட டெவில்ஸ் வால்மீன் April 21 அன்று சூரியனுக்கு மிக அருகில் வரும். அதாவது அடுத்த வாரத்திலிருந்து அது சரியான சூழ்நிலையில் வரும் கண்களுக்கு தெரியும். டெவில்ஸ் வால் நட்சத்திரம் April 10 சந்திரனுக்கு அடியில் கடந்து செல்லும் என்றும், அதை பார்ப்பதற்கு இது சிறந்த நாளாக அமையும் என்றும் நாசா கூறுகிறது. டெவில்ஸ் வால் மீன் April 8 வியாழனுக்கு அருகில் வந்து பிரகாசமாக இருக்கும்.
மேலும் ஏப்ரல் 8ஆம் தேதி முழு சூரிய கிரகணகத்தின் போது வானம் கருப்பாக மாறும் போது பல நட்சத்திரங்கள், 6 கிரகங்கள் மற்றும் இந்த சிறப்பு விருந்தினரான டெவில்ஸ் பால் நட்சத்திரம் தெரியும். எதிர்வரும் 11ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரையான நீண்ட விடுமுறையுடன் தொடர்புடைய கடமைகளை நிறைவேற்றுவது தொடர்பான அறிவிப்பை பொது நிர்வாக உள்ளாட்டல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு வெளியிட்டுள்ளது. அனைத்து மாவட்ட செயலாளர்கள், பிரதேச செயலாளர்கள் மற்றும் உள்ளூராட்சி சபையில் பணிபுரியும் அனைத்து அதிகாரிகளுக்கும் இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து அரசு உத்தியோகர்களும் அக்கால பகுதியில் அனைத்து பிரதேச செயலாளர்கள் உட்பட அனைத்து அரசு உத்தியோகர்களும் அரசு நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து தேவையான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த காலகட்டத்தில் பேரிடர் மற்றும் அவசர அத்தியாவசிய பணிகளை சமாளிப்பது தொடர்பான செயற்பாடுகள் இந்த அறிவிப்பு மூலம் மேலும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் அரசாங்கத்தின் அபிவிருத்தி செயற்பாடுகள் தொடர்பில் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் வேலை திட்டங்களை இவ்விடுமுறை காலத்தில் இடையூறுமின்றி பராமரிக்கும் வகையில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் கேடிகே தமிழ் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.